மும்பை குர்லாவில் மெட்ரோ ரயிலுக்கான கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது சாலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டும் இருக்கின்றன இந்த தடுப்புகளுக்கு இடைப்பட்ட இடத்தில் மிகப்பெரிய சூட்கேஸ் ஒன்று நீண்ட நேரமாக கேட்பாரற்று கிடப்பதை அந்த பகுதி மக்கள் பார்த்து போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர் போலீசாரும் விரைந்து வந்து சூட்கேஸை திறந்து பார்த்தபோது உள்ளே இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் உடலும் இருந்துள்ளது அதை மீட்ட போலீசார் அவர் யார் என்று விசாரணையை மேற்கொண்டனர் அந்த பெண்ணின் களத்தில் ஜபமாலை ஒன்றும் கிடந்தது அதன் அடிப்படையில் அந்த பெண்ணின் புகைப்படத்தை அனுப்பி போலீசார் விசாரித்தனர் இதில் தாராவி சர்ச் ஒன்று கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த பெண் தாராவியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது அந்த பெண்ணின் பெயர் பிரதிமா பாவேல் வயது இருபத்தைந்து என்றும் அவர் ஒடிசாவை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது பிரதிமாவின் சகோதரியிடம் விசாரித்த போது பிரதிமா தாராவியில் மனோஜ் என்ற வாலிபர் உருடன் வசித்து வந்ததும் தெரிய வந்தது உடனே அந்த நபர் குறித்து போலீசார் விசாரித்தனர் அப்போது குர்லா ரயில் நிலையத்திலிருந்து ஒடிசாவுக்கு தப்பிச் செல்ல மனோஜ் முயன்றுள்ளார் அவரை போலீசார் அங்கு மடக்கி பிடித்து விசாரித்தனர் போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இது குறித்து போலீஸ் அதிகாரியான திலக் ரோஷன் கூறுகையில் இரண்டு பேருமே ஒடிசாவிலிருந்து மும்பைக்கு பேருந்தில் வரும்போது பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது மும்பைக்கு வந்த பிறகும் இருவரும் தொடர்ந்து தொடவிலும் இருந்திருக்கிறார்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பிரதிமா மனோஜுடன் சென்று தாராவியில் தங்க இருக்கிறார் இருவரும் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்ந்த போது பிரதிமாவுக்கு அவருடைய சேர்ந்த தொடர்பு இருப்பதாக இருக்கிறார் இது தொடர்பாக இரவில் இருவருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது அதனால் பிரதிமாவை மனோஜ் கழுத்தை நெரித்து கொலையும் செய்திருக்கிறார் உடலை வீட்டிலிருந்த சூட்கேஸில் அடைத்து ஒடிசாவுக்கு எடுத்து சென்று புறப்பட்டு புறப்பட முடிவும் செய்துள்ளார் இதற்கான சூட்கேஸை டாக்ஸியில் குர்லா டெர்மினலுக்கு கொண்டும் சென்றுள்ளார் அங்கு சூட்கேஸ்களை ஸ்கேன் செய்து கொண்டிருந்ததை பார்த்து மாட்டிக்கொள்வோம் என்று கருதி மீண்டும் சூட்கேஸை ஆட்டோ ஏற்றி வரும்போது வழியில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடக்கும் இடத்தில் போட்டுவிட்டு சென்றிருக்கிறார் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது